அண்ட் வெல்கம் டு உப்பு மிளகும். நான் அவங்க சௌமியா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உணவு வகைகளை நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம். அண்ட் இன்றைக்கி வந்து பத்திய உணவு தான் டயட் ஃபுட்டை பார்க்கக்கூடிய நாள் தான். அண்ட் டயட் ஃபுட் அப்படின்னும்போது நான் ஆல்ரெடி ஒவ்வொரு வீக்குமே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், டயட் ஃபுட்னால் வந்து ரொம்ப ஒன்றுமே சாப்பிடாமல் இருக்கிறது இல்லை, நல்ல டேஸ்டான ஃபுட்டை நம்மளுக்கு தேவையான அளவில் கலரிஸோடு சாப்பிட்றது தான் டயட் ஃபுட். அண்ட் அந்த டயட் ஃபுட்டில் இன்றைக்கி உங்களுக்காக ரொம்ப வித்தியாசமான ரெண்டு ரெசிபிஸ் காத்துக்கிட்டு இருக்குது. அண்ட் யூஸ்வலாக வந்து நம்ம டயட் ஃபுட்டுன்னும்போது நம்ம ரைஸ் வெரைட்டிஸ் தான் வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். பட் ஆனால் டயட் ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பத்திய உணவு அப்படின்றது நம்ம உடம்பு சரியில்லாத காலத்தில் மட்டும் இல்லாமல் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும், இல்லைனா வந்து நம்ம ஏதாவது ஒரு டியூரேஷன் இருப்போம், இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தில் வந்து அவாய்ட் பண்ணிட்டு சாப்பிடணும். பட் ஆனால் உடம்புக்கு தேவையான ஒரு கோல்டு சீசனில் இருக்கிறோன்னா, கோல்டு பிளேஸில் இருக்கிறோன்னா, அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய பாடியில் ஹீட் நல்லா கரெக்டாக ஜென்ரேட் ஆகணும், அதுக்கேற்ற மாதிரியான ஃபுட்டு. அதே மாதிரி நம்ம ரொம்ப ஹீட்டான ஒரு இடத்துல இருக்கிறோம், பாடி ஓவர் ஹீட்டாக இருக்குது, அது வந்து கொஞ்சம் கோல்டாக மீடியம் கரெக்டான நம்மளுடைய டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரியான உணவு, இந்த மாதிரி பல வகையான உணவு இருக்குது. அண்ட் ஆல்சோ அதெல்லாம் வந்து ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான ஃபுட் ரெசிபிஸ் இருக்குது. அண்ட் இன்றைக்கி அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு குழம்புன்னு சொல்ல முடியாது, இட்ஸ் ஒரு கிரேவி மாதிரி நம்ம வந்து பண்ண போகிறோம். ஈவன் அதோடு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து ஒயிட் ரைஸ் போட்டும் சாப்பிடலாம், இல்லை வெரைட்டி ரைஸோடய வச்சு சாப்பிடலாம். ஈவன் டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு அதாவது இட்லி தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஒரு சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக உங்களுக்காக நம்மளுடைய பத்திய உணவில் காத்துட்ருக்கக்கூடிய உணவு கருத்தக்கறி. அண்ட் கருத்தக்கறி செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். சுக்கு சிறிய துண்டு, மிளகு கால் டீஸ்பூன், கடுகு ஒரு டீஸ்பூன், பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன், மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன், சின்ன வெங்காயம் 6, புளி ஒரு எலுமிச்சை அளவு, பூண்டுப்பல் சிறிதளவு, தேங்காய் அரைமுடி, மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. கருத்தக்கறி செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டீங்க. இந்த கருத்தக்கறின்றது வெஜிடேரியன் ஆஸ் வெல் அஸ் நான் வெஜிடேரியனில் நீங்கள் வந்து செய்யலாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம பார்த்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்துட்டு அப்படியே யூஸ்வலாக இருக்கும். பட் ஆனால் வெஜிடேரியன் அப்படின்னும் போது அதில் மெயினாக நம்ம வந்து தக்காளி எடுத்துப்போம் இதில். அதுவே வந்து நீங்கள் நான் வெஜிடேரியன் அப்படின்னும் போது தக்காளி அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் திருத்த மீன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கருவாடில் ஒரு வகை, அந்த மீன் வச்சு நீங்கள் இதை வந்து ஆட் பண்ணி அதோடு நீங்கள் வந்து செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்மளோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து நல்லா தவாவில் போட்டு வறுத்தெடுத்து அதை பவுடர் பண்ணி வச்சுட்டு அதோடு தான் நம்மளுடைய இந்த வெஜிடேரியனுக்கு மெயினாக இருக்கக்கூடிய தக்காளியோடு சேர்த்து இதை கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து இன்னும் ஒரு ஆடட் ஃப்ளேவருக்காக நல்லெண்ணெய் மணம் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ லைட்டாக அதை ஜஸ்ட் ரொம்ப அதிகமாக இல்லாமல் நல்லா தவா வந்து ஹீட் ஆகட்டும். இதில் ஹீட் ஆனதும் ஓமம், மிளகு, பூண்டு, கருவேப்பிலை, கடுகு அண்ட் அதோடு சேர்த்து நீங்கள் தனியாலாம் வந்து பவுட்ராக இல்லாமல் முழுசாகவே இருக்குன்னா அதையும் இதோடு சேர்த்து நீங்கள் போட்டு வறுத்து இது பண்ணலாம். அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் சுக்கு அதையும் போட்டு நம்ம நைஸாக நல்லா அரைச்சிட போகிறோம் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் போட வேண்டியது ஓமம், பூண்டு. நீங்கள் இதை தனித்தனியாக ஒன்று ஒன்றுத்தையும் தனித்தனியாக நீங்கள் வறுக்கிறதா இருந்தாலும் அப்படியும் வறுக்கலாம். மிளகு, சும்மா கருவேப்பிலை. ஸோ ஃபர்ஸ்ட் இதனுடைய டோன் வந்து சேஞ்ச் ஆகட்டும். இதோடைய நம்ம வந்து தேங்காய் துருவல், அப்புறமா வெங்காயம், அப்புறம் சுக்கியும் வந்து நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு இது இந்த கருவேப்பிலைலாம் கொஞ்சம் நல்லா மொறுமொறுப்பாக வரட்டும். இந்த ஓமமும் அப்புறமா இந்த பூண்டு மிளகு எல்லாம் சேர்ந்த இந்த ஸ்மெல் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை வந்து கம்மியாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் இதோட சேர்த்தே போடலாம். இல்லைனா நீங்கள் ஒன்று ஒன்றுத்தையாக போட்டு தனித்தனியாக எடுத்து வச்சு எப்படி இருந்தாலும் நம்ம மிக்சியில் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு அரைக்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் மொத்தமாக சேர்த்து வச்சு இதோட வறுத்தாலும் ஓகே. இல்லை ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அது மனம் வந்து தனித்தனியாக போடும்போது இன்னும் மனம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க தனித்தனியாகவும் நீங்கள் வந்து போடலாம். ஸோ இப்போ இதோட தேங்காய் துருவல், தேங்காய் துருவலும் நல்லா இதோட அப்படியே கலர் டோன் சேஞ்ச் ஆகட்டும். அண்டு இது வந்து நல்லா இந்த கலர் டோன் சேஞ்ச் ஆகிறதுக்குள்ள இன்னைக்கு சமையல் அறையில் சுமையாக என்ன டிப்ஸோட காத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்றத பாருங்க. இன்றைக்கு சமையலறை பகுதியில்
ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிள்ஸ் ரொம்ப நாளைக்கு அழுகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அதே சமயம் டேஸ்ட்டும் குறையாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத தான் உங்களுக்காக நான் டிப்பாக சொல்ல போகிறேன். இப்போ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிள்ஸ் வாங்கினாலே 2-3 டேஸ்க்கு மேலே அதை வீட்டில் வைக்கவே முடியாது, எப்படியும் கெட்டு போயிடும், வேஸ்ட் ஆகிடும், நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சிட்ருப்போம். பட் அதையும் நம்மளால் வந்து சேஃபாக ஸ்டோர் பண்ண முடியும், அது எப்படி அப்படின்றத இப்போ பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிள்ஸ் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னும் பொழுது கொஞ்சம் கூல் வாட்டர் எடுத்துக்கோங்க, அதில் லெமன் ஜூஸை வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த வாட்டரில் வெஜிடேபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு அது அப்படியே இருக்கும். அண்ட் அதோடய டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா மாறாமல் இருக்கும். அண்ட் ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3 டேஸ்க்கு மேலே அப்படியே இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அண்ட் கொஞ்சம் அது காஞ்சாலே அதோடய டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிடுது. ஸோ இதோட டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கணும், கெடாமல் இருக்கணும், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, எந்த கண்டெய்னரில் நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸை வைக்கிறீங்களோ அந்த கண்டெய்னரில் கொஞ்சம் கிராம்பம் எடுத்து சேர்த்து வச்சுருங்க. ஸோ அது அப்படியே இருக்கும் பொழுது ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். அண்ட் அதோடய டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா மாறாமல் இருக்கும். அண்ட் பச்சை மிளகா வந்து 1 மாதத்துக்கிட்ட வந்து அதை கெடாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நிறைய பேர் வந்து ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க. இருந்தாலும் ஒரு 10 டேஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கெட்டு போயிடுது. பட் அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, அதோடைய காம்பு இருக்கு இல்லையா, அதை கிள்ளிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வைங்க. ஸோ அது வந்து கெடாமல் இருக்கும். இன்றைக்கி நான் ஆசான இந்த டிப் எல்லாமே கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் இதே மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான டிப்போடு நான் திரும்பவும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். லலிதா ஜுவல்லரிக்கு வாங்க, உங்களுக்கு பிடிச்ச நகையை செலக்ட் பண்ணுங்க. அது எந்த நகையாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு எஸ்டிமேட் ஸ்லிப் கொடுப்போம். இதை வச்சு 4-5 ஷோரூமில் கம்பேர் பண்ணி பாருங்கள். லலிதா ஜுவல்லரிலேயோ மற்ற எந்த கடையில் விலை கம்மியாக இருக்கோ அங்கேயே வாங்கிக்கோங்க. நான் சொன்னது கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். மருத்துவ துறையில் நுழைய முக்கிய தேர்வான நீட்டில் வெற்றி பெற ஆர்வமிக்க மாணவர்களுக்கு மருத்துவ கல்லூரியிலே நடைபெறும் தரமான நீட் ட்ரைனிங். கால் 7823944623. விரைவாக முன்பதிவு செய்யுங்கள். டாக்டர் MGR நீட் ட்ரைனிங் அகாடமி, ரைட் டைம் ரைட் பிளேஸ். ஆசையா பூ வாங்கி கொடுத்தா அத மாலையா கட்டி முருகனுக்கு போட்டுடுறேன். உனக்கு கல்யாணம் செய்து வைக்கணும்னு ஆசைப்படுறேன், அதையும் அந்த முருகனுக்கே செய்து சொல்லிடாரு. பூமி எல்லாம் காத்து நிற்கும் மன்னவனே பொன்மலரே சண்முகா. முத்துராமன், KR விஜயா, நாகேஷ் நடித்த பக்தி திரைப்படம் முருகன் அடிமை. இன்று மதியம் 1 மணிக்கு கண்டுபிடிங்கள். இத்திரைப்படத்தை இணைந்து வழங்குவோர் லலிதா ஜுவல்லரி. ஈவினிங் ஆனாலே சந்தோஷம்தான். மனசுக்கு பட்டதை சட்டுன்னு பேச பட்டுன்னு போன் எடுங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 0404-300-321, 0404-300-322, 0404-300-323. SMS அல்லது WhatsApp பண்ண வேண்டிய நம்பர் 9176500095. ஹலோ, குட் ஈவினிங். நேரலை நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு காண தவறாதீர்கள். ஹலோ, குட் ஈவினிங். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவது லலிதா ஜுவல்லரி. உங்கள் வானவில் டிவி இப்பொழுது ஆண்ட்ராய்டு மொபைலிலும் கூகுள் பிளே ஸ்டோரில் உள்ள வானவில் டிவி ஆப்பை டவுன்லோட் செய்து நீங்கள் விரும்பும் நிகழ்ச்சிகளை கண்டு மகிழலாம். டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் துருவலும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, ஸ்மெல்லே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் இதோட தட்டி வச்சுருக்கக்கூடிய சுக்கு, ஸோ அந்த மணமே போட்டதுக்கப்புறம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சுக்கு போட்டதுக்கப்புறம் ஸ்மெல் அவ்வளவு நல்லாயிருக்கும். அண்ட் இதோட சின்ன வெங்காயம்,
சின்ன வெங்காயம் ஃபுல்லாக உங்களுக்கு வதங்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஜஸ்ட் அதனுடைய இதோடு சேர்த்து மிக்ஸ் ஆனால் போதும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடி ஹீட்டுக்கு, அதாவது ஒவ்வொரு கோல்டில் இருக்கிறீங்க அப்படின்னும் போது ஹீட்னஸ் கொடுக்கறதுக்கான பெப்பர், அதாவது மிளகு இருக்குது, அப்புறமா சுக்கு, உங்களுடைய சளி சீதளம் எல்லாம் எடுக்கக்கூடிய சுக்கு. ஓம வந்து பார்த்திங்கன்னா இன்டைஜஷன், ஈவன் கோல்டுனுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ், ரொம்ப தேவையில்லாமல் இந்த தொண்டை இதுனால அவஸ்தப்பட்டு இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ஸோ அவ்வளவு ஒரு ஹெல்த்துக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விஷயமும் இதில் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக வதக்கி அப்புறமா அரைக்க போகிறோம். அண்ட் ஸ்மெல்லே உங்களுக்கு அவ்வளவு யூஸ்வலாக இந்த மாதிரிலாம் போட்டு செய்கிறோம் போது சின்ன வயசுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ ஓமமா வேணா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டேன். ஓமமுடைய உண்மையான பெனிஃபிட் என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா வந்து அது அஃப்கோர்ஸ் இப்போலாம் வந்து வீட்டில் கொடுக்குறாங்கன்னா ஆமாம் எடுத்துக்கணும், உடம்புக்கு அவ்வளோ நல்லதில்லை அப்படின்னு. ஸோ வீட்டில் இருக்கக்கூடியவங்க அது சாப்பிட்ற மாதிரி வெறுமனே ஓமம் கொடுத்தா நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம அது எல்லாம் சேர்ந்து ஒரு குழம்பாக வச்சு தரும்போது ஹெல்த் வைஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தேவையானதும் கிடைக்குது, ஆஸ் வெல் அஸ் ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியாகவும் இருக்குது. ஸோ நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற மாதிரியான ஒரு தேங்காய் குழம்பு அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லாயிருக்கு டிஃப்ரெண்ட்டாக அப்படின்வாங்க. அண்ட் இதில் வந்து சொன்ன பார்த்தீங்களா நான் வெஜிடேரியனாக இருந்ததுன்னா அந்த மீன் அந்த கருவாடு போட்டு அப்படி சொல்லிட்டு, இது வெஜிடேரியன்னா நீங்கள் வந்து தக்காளியை வந்து நல்லா இதை நீங்கள் கையிலே நல்லா மசிச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி கையில் மசித்து அதில் தான் வந்து நம்ம கொதிக்க விட்டு அதில் வந்து இதை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ரசம் ஃபார்மேட் மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்ததோ நம்ம தாளிச்சுட்டு அதுக்குமா ரசம் எப்படி வருதோ கடைசியாக பொடி ஆட்டோம் அந்த மாதிரி தான். யூஸ்வலாக நம்ம குழம்பு அப்படின்னும் போது வெங்காயம்லாம் வதங்கி அதுக்குமா தக்காளி போட்டு அதோட ஒன்று ஒன்று ஆட் பண்ணுவோம். பட் ஆனால் இதில் அப்படி இல்லாமல் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தக்காளியில் வந்து கொதிக்க விட்டு அதில் தான் இந்த பவுடர் வந்து ஆட் பண்ண போகிறோம். அண்ட் இதில் வந்து தக்காளி அப்படின்ற ஒரு விஷயம் தான் வெஜிடேரியனுக்கு. இஃப் இன் கேஸ் நீங்கள் வந்து மீன் போடுற மாதிரி இருந்ததுன்னா, அதாவது கருவாடு போடுற மாதிரி இருந்ததுன்னா, நீங்கள் அந்த கருவாடு நல்லா பொடி பண்ணிவிட்டு அந்த தண்ணியை கொதிக்க விட்டு அதில் வந்து இதை நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ வெஜிடேரியன்னால தக்காளி மசிச்சு அதை கொதிக்க விட்டு அதில் வந்து இதை ஆட் பண்ண போகிறேன். அதுவே நீங்கள் கருவாடுன்னும் போது அது பொடி இருக்கும், அந்த பொடியை வந்து நீங்கள் தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி அதை கொதிக்க விட்டு அதோட தான் இதை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா வதங்கிடுச்சு, இந்த ஸ்மெல்லே வந்து நல்லா எல்லாம் கலந்து ஒரு ஃப்ளேவர் அவ்வளோ அருமையாக இருக்குது. அண்ட் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதோடைய இதுக்கு தேவையான அளவு காரத்துக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தனியாத்தூள், கொஞ்சமாக பெருங்காயம். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு பரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ அந்த சூட்லேயே இந்த பச்சை வாசனை கொஞ்ச நேரம் அப்படியே இதோட மிக்ஸ் ஆகட்டும், அந்த காரத்தினுடைய ஸ்மெல் இதுவெல்லாம். அதுக்கப்புறம் இது ஆறினதுக்கப்புறமா இதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த விழுதை வந்து நம்ம அதுக்கப்புறமா கொதிக்கக்கூடிய தக்காளியில் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளே இன்றைக்கி உணவே உயிரில் எந்த உணவுனுடைய மகத்துவம் காத்துக்கிட்டு இருக்குன்றதை பாருங்கள். உலக அளவில் அதிகமாக விளைவிக்கப்படுவதும் ஏற்றுமதி செய்யப்படும் வாழை வகைதான் மோரிஸ். இது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதோடு குடல் புண் வராமல் தடுக்கிறது. மோரிஸ் வாழைப்பழத்தில் உள்ள குளுக்கோஸ் உடலுக்கு புத்துணர்வு அளிக்கிறது. அதிக இனிப்புத்தன்மை உடையதால் சர்க்கரை நோயாளிகள் இந்த மோரிஸ் வாழைப்பழத்தை தவிர்ப்பது நல்லது. இன்னைக்கு உணவை உயிரில் உணவுடைய மகத்துவத்தை பார்த்து தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் வதக்கி எடுத்ததை நல்லா விழுத அரைச்சி எடுத்தாச்சு. உங்களுக்கு இன்னும் தண்ணி எந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கணுமோ அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம வந்து இதை ஊற்றும் போது நம்ம வந்து தண்ணியோட ஊற்றுன்றதுனால நான் இருக்கக்கூடிய வெங்காயத்தினுடைய அந்த ஈரத்த பதத்துக்கே வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அப்படின்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கையிலே நல்லா தக்காளியை வந்து மசிச்சுக்கோங்கன்ட்டு. ஸோ தக்காளியும் வந்து மசிச்சு வச்சுருக்கிறோம். அண்ட் இப்போ இந்த தக்காளியை தான் ஃபஸ்ட்டு நம்ம தாளித்து கொட்ட போகிறோம். ஸோ அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இன்னும் இந்த தக்காளியோடு நீங்கள் வந்து அதை மண் சட்டி இருக்குது பார்த்தீங்களா, மண் சட்டிலேயே நீங்கள் நல்லா மசிச்சு அதோடையே புளி தண்ணியை கரைச்சி அந்த மண் சட்டியில் ஒன்று செய்யும்போது அதனுடைய டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். பட் மண் சட்டி அதை எப்பவுமே மண் சட்டியில் நம்ம செய்கிறனாலே அந்த டேஸ்ட் எல்லாமே டோட்டல் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மசிச்சிருக்கக்கூடிய தக்காளியோட புளித்தண்ணி அதையும் கலந்துட்டு, ஸோ இப்போ பேன் வந்து ஹீட் ஆகிடுச்சு, மறுபடியும் நல்லெண்ணெய் போட்டு தாளிச்சுட்டு அப்புறமா இதெல்லாம் நம்ம போட்டுடலாம். ஸோ நல்லெண்ணெயில் தாளிப்பு அப்படின்னும் போதே அதனுடைய ஃப்ளேவரே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு, தாளிப்புக்கு தேவையான அளவு கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சு அடங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு நம்ம வந்து மசிச்சு வச்சுருக்கக்கூடிய தக்காளியை இதில் கொட்டி தக்காளியினுடைய பச்சை வாசனை கொஞ்சம் அப்படியே போயிட்டு அதனுடைய ஆயில் கொஞ்சம் அப்படி வெளியில் வரக்கூடிய ஸ்டேஜில்
நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த விழுதை ஆட் பண்ணி அப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம வதக்கியிருக்கிறோம், பச்சை வாசனைலாம் போக விட்டுட்டு தான் நம்ம வந்து அரைச்சிருக்கிறதுனால ரொம்ப நேரம் உங்களுக்கு வந்து அதில் இருக்கணும்ன்ட்டு இல்லை. அப்புறம் கொஞ்சம் கொதி வந்ததும் நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டாலே போதும். ஸோ பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. கருவேப்பிலையை ஆல்ரெடி நம்ம வந்து போட்டிருக்குறோம் கருவேப்பிலை. ஸோ இது சும்மா ஒரு ரெண்டு மூணு ஒரு தாளிப்புக்கு அப்படின்றதுக்காக. இப்போ இதில் நம்ம மசிச்சு வச்சுருக்கக்கூடிய தக்காளி. ஸோ இந்த தக்காளி கொஞ்சம் யூஸ்வலாக நம்ம போட்டதை எப்படி வதங்கும், அந்த வதங்கி முடிஞ்சக்கப்புறமா அதனுடைய ஆயில் கண்டென்ட் வெளியில் வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இந்த தக்காளியை அப்படியே விட்டுடுங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய அடுத்ததையும் போட்டுடலாம். இப்போ இதில் வந்து தக்காளி வதங்கும் போதே இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஸோ தக்காளி அதனுடைய ஆயில் கண்டென்ட் வெளியில் வரக்கூடிய ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த விழுதியும் ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்மளுடைய கருத்த கறி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கொதி வந்ததுன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிட வேண்டியது தான். நம்மளுடைய கருத்த கறிக்கான எல்லா இதுவும் போட்டாச்சு. இப்போது ஜஸ்ட் கொதி வர்றதுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணுறோம். ஒரு குயிக்கான ரீகேப் வந்து பார்த்துடலாம் இது கொதி வர்றதுக்குள்ளே எப்படி வந்து இந்த கருத்த கறி செஞ்சோம்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் வந்து பேன் வச்சு அதில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நல்லெண்ணெய் கொஞ்சமாக விட்டு அதில் வந்து மிளகு, அப்புறமா தேங்காய் துருவல், அப்புறமா சின்ன வெங்காயம், சுக்கு இதோட சேர்த்து கொடுத்துருக்கக்கூடிய எல்லா இன்க்ரீடியன்ஸையும் வந்துட்டு நல்லா போட்டு வதக்கி அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா அதில் நம்மளுக்கு மசாலாவுக்கு தேவையான மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு அதையும் நல்லா பரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது நல்லா தண்ணி விட்டு ஆறினதுக்கப்புறமா நல்லா விழுத அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுமாதிரி மசித்து வச்சுருக்கக்கூடிய தக்காளி அதை நல்லா புளி தண்ணியோடு சேர்த்து மசித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து தாளிப்பு பண்ணிவிட்டு தாளிப்பு முடிஞ்சதுக்கப்புறமா இந்த மசிச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த தக்காளியை கொட்டி தக்காளியினுடைய பச்சை வாசனைலாம் போய் வந்ததுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அப்புறமா நம்ம ஆல்ரெடி வதக்கி அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த விழுதியை இதில் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணோன்னா சுவையான கருத்த கறி ரெடி. ஸோ நல்லா கொதி வந்துடுச்சு, ஆயில் வெளியில் அவுட்டர் லைனில் வருது. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு உணவு வகை உங்களுக்காக பத்திய உணவுல காத்துக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய உப்பு மிளகுல ஒரு குட்டி பிரேக். லலிதா ஜுவல்லரிக்கு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச நகையை செலக்ட் பண்ணுங்க. அது எந்த நகையாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு எஸ்டிமேட் ஸ்லிப் கொடுப்போம். இதை வச்சு நாலஞ்சு ஷோரூமில் கம்பேர் பண்ணி பாருங்கள். லலிதா ஜுவல்லரிலேயோ மற்ற எந்த கடையில் விலை கம்மியாக இருக்கோ அங்கேயே வாங்கிக்கோங்க. நான் சொன்னதை கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். மருத்துவ துறையில் நுழைய முக்கிய தேர்வான நீட்டில் வெற்றி பெற ஆரம்பிக்கும் மாணவர்களுக்கு மருத்துவ கல்லூரியிலே நடைபெறும் தரமான நீட் ட்ரைனிங். கால் 7823944623. விரைவாக முன்பதிவு செய்யுங்கள். டாக்டர் MGR நீட் ட்ரைனிங் அகாடமி, ரைட் டைம் ரைட் பிளேஸ். நாளை காலை அதிகாலை சுப வேளையில் புத்தியும் கல்வியும் புலமையும் அருளும் சந்திரபுத்தரே புத கிரகணே. சிவபெருமானின் பெருமைகளையும் அவரது திருவிளையாடல்களை பற்றியும் அறிந்து கொள்வோம் நம் சிவசிவாவில். என்னதான் தேவலோகத்து யானையாக இருந்தாலும், என்னதான் தேவேந்திரனுடைய வாகனமாக இருந்தாலும், நான் உயர்ந்தவன் என்கிற எண்ணம் எப்போது ஐராவதத்திற்கு வந்ததோ அப்போது அதனுடைய மேன்மை குறைந்து போகிறது. அம்பிகையின் அருளை பெறுவோம் நம் சக்தியில். அன்றாடம் நான் பூஜிக்கக்கூடிய அம்பிகை வாழ்க்கையை, என்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று என்னை விட பல நூறு மடங்கு விருப்பப்படுவாள். மகான்களை பற்றி நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் சுவாமிநாதன் அவர்கள். இந்த வீதி புலாவானது மிகவும் அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஸ்ரீதரையாவாள் இல்லை அப்படின்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாத நமது கிருஷ்ண பக்தி தான் மிகவும் உயர்ந்தது என்கின்ற எண்ணத்தோட
இந்த வீதியுலாவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஊர் அந்தனர்கள். நாளை காலை 6 மணிக்கு அதிகாலை சுபவேளை இணைந்திருங்கள் எங்களுடன். உங்கள் வானவில் டிவி இப்பொழுது ஆண்ட்ராய்ட் மொபைலிலும் கூகுள் பிளே ஸ்டோரில் உள்ள வானவில் டிவி ஆப்பை டவுன்லோட் செய்து நீங்கள் விரும்பும் நிகழ்ச்சிகளை கண்டு மகிழலாம். வெல்கம் பேக் டு உப்பு மிளகம். ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க. அண்ட் இப்போ உங்களுக்காக அடுத்ததாக ஒரு கொழுக்கட்டை வெரைட்டி தான் பற்றி உங்களை காத்துக்கிட்டு இருக்கு. கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்குமே வந்து அந்த உள்ள பூர்ணம் வச்சு செய்யக்கூடிய அந்த கொழுக்கட்டை தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். ஒரு ஸ்வீட்டான கொழுக்கட்டை. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பற்றி உணவுன்றதுனால டேஸ்ட்டான கொழுக்கட்டை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். அண்ட் கொழுக்கட்டைனா அரிசி மாவு இதுக்குள்ள வந்து டெஃபினட்டாக அது வந்து தேவை அப்படின்றது தெரியும். பட் ஆனால் இது வந்து ரொம்ப ஓட்ஸ் வச்சு செய்ய போகிறோம். ஸோ ஓட்ஸ் அண்ட் அரிசி மாவோட சேர்ந்து செய்யக்கூடிய கொழுக்கட்டை தான். ஸோ உங்களுக்காக அடுத்ததாக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரெசிபி வந்து ஓட்ஸ் நீர் கொழுக்கட்டை. ஸோ ஓட்ஸ் நீர் கொழுக்கட்டை செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னதை பார்த்துடலாம். ஓட்ஸ் 1 கப், அரிசி மாவு 1/2 கப், சின்ன வெங்காயம் 6, கடலை பருப்பு 1/2 தேக்கரண்டி, உளுத்தம் பருப்பு 1 தேக்கரண்டி, தேங்காய் துருவல் 1 மேசைக்கரண்டி, கடுகு 1/2 தேக்கரண்டி, இட்லி பொடி 1 மேசைக்கரண்டி. ஓட்ஸ் நீர் கொழுக்கட்டை செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னதை பார்த்துட்டீங்க. அண்ட் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கொழுக்கட்டை எப்படி வந்து உருட்டி வச்சுப்போமோ அந்த மாதிரி உருட்டி வச்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஓட்ஸ், அரிசி மாவு, கொஞ்சமாக சால்ட், கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி, கொழுக்கட்டை யூஸ்வலாக நம்ம எப்படி பிடிப்போமோ அந்த மாதிரி சின்ன சின்னதாக பிடிச்சிக்கோங்க. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் கொஞ்சம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி வேக வச்சு எடுத்துடலாம். ஸோ நல்லா ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஆயிடுச்சு. இப்போ நல்லா கொஞ்சம் ஊறி இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிருக்கிறது போடுறது கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் இட்லி தவாவில் வச்சு இட்லி சட்டியில் வேக வச்சும் எடுக்கலாம். இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி பேன் வச்சு அதில் தண்ணியை கொதிக்க விட்டு அதில் நீங்கள் வேக வச்சும் எடுக்கலாம். ஒன்று ஒன்றா அப்படி உருட்டிட்டுருக்கலாம். அண்ட் இப்போ தண்ணியும் நல்லா சூடாயிடுச்சு. ஸோ இது நல்லா ஒரு 6 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே நம்ம விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி தண்ணியை வடிகட்டிட்டு வெறும் அந்த கொழுக்கட்டையை மட்டும் எடுத்து அப்புறம் பேனில் தாளிப்போடு சேர்த்து நம்ம வந்து மசாலா வந்து இதுக்கு ஆட் பண்ண போகிறோம். ஸோ வேக வச்சு எடுத்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக்காக இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம மறுபடியும் மசாலாவோடு ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதில் பேன் வச்சு ஆயில், ஸோ ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா தாளிப்புக்கு தேவையான அளவு கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, அதோட சின்ன வெங்காயம், அது நல்லா கொஞ்சம் வதங்கும் போதே தேங்காய் துருவல், சும்மா கருவேப்பிலை, இதெல்லாம் தாண்டி ஏற்கனவே நம்ம வந்து கொழுக்கட்டையில் அதுக்கு வந்து தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுருக்கிறோம். அது இல்லாமல் இதுக்கு கொஞ்சம் ஒரு அந்த ஸ்பைஸி இந்த மசாலாவுக்கு கொஞ்சம் உப்பு லைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துருக்கக்கூடிய இந்த கொழுக்கட்டையை அதில் போட்டி நல்லா ஒரு பரட்டு பரட்டி ஆஃப் பண்ணதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி மேலே அந்த இட்லி பொடி தூவி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் ஒன்று ஒன்றா போட ஆரம்பிக்கலாம். ஸோ கடுகு வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இதில் உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம். ஸோ சின்ன வெங்காயம் லைட்டாக கொஞ்சம் வதங்கிடுச்சுனா போதும், ரொம்ப அப்படியே வதங்கணும்ட்டு இல்லை, லைட்டாக கொஞ்சம் வதங்கிடுச்சுனாலே
வெங்காயம், இதில் வந்து கொஞ்சமாக உப்பு, ஏற்கனவே அதில் உப்பு இருக்குது, ரொம்ப கொஞ்சமாக உப்பு, சின்ன வெங்காயம் லைட்டாக கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸும் இதில் அப்படியே ஆட் பண்ணிடலாம். இப்போவே கலர் டூன் மேலே இருக்கிறதுல மாறிடுச்சு. இதோட தேங்காய் துருவல், இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்கக்கூடிய கொழுக்கட்டை. இது எப்படி ஆகும்னா கொஞ்சம் நேரம் அப்படியே இதோடையே விடும்போது லைட்டாக இந்த கொழுக்கட்டையிலே வந்து கலர் சேஞ்ச் வந்து ஆகும். இந்த மாதிரி சுட்டாக எப்படி இருக்கும் அந்த மாதிரி, ஏன்னா இது வந்து ட்ரையாக ஆகுது பார்த்தீங்களா. அப்படியே கொஞ்சம் நேரம் விடுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ கடைசியாக ஃபைனலாக இட்லி பொடி மட்டும்தான் தூவணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ட்ரை அப்படின்னால இதனுடைய கலர் லைட்டாக அப்படியே கொஞ்சம் இந்த கொழுக்கட்டை ஏதோ வந்து பார்த்திங்கன்னா இல்லை, கொஞ்சம் ஒரு தவாலை போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்த மாதிரி அப்படி மாறும். இவருக்கு அப்படியே விட்டு விடுங்க. இந்த லைட்டாக அந்த அடியில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மைலாம் போய் ட்ரை ஆகிற வரைக்கும் இது அப்படியே இதுலேயே தவாலியாக இருக்கட்டும். அண்ட் அதுக்குள்ளே ஒரு குயிக்கான ரீகேப் வந்து பார்த்துலாம் எப்படி வந்து இந்த ஓட்ஸ் நீர் கொழுக்கட்டை செய்வதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓட்ஸ் அப்புறமா அரிசி மாவு லைட்டாக அதுக்கு தேவையான அளவுக்கு போட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக கொழுக்கட்டைக்கு ஏற்ற மாதிரி பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா அதை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பேன் வச்சு பேனில் எண்ணெயை விட்டு தாளிப்புக்கு கடுகு, அதோட உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு போட்டுட்டு, அப்புறம் குட்டி குட்டி சின்ன அதாவது சின்ன வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறது கூடயே போட்டுட்டு, தேங்காய் துருவல் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு, அப்புறம் கருவேப்பிலை இதோட சேர்ந்து வேக வச்சு எடுத்துருக்கக்கூடிய இந்த கொழுக்கட்டையும் அதோட சேர்த்து ஆட் பண்ணி நல்லா ஒரு பரட்டு பரட்டிட்டு அதில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மைலாம் போய் அந்த ட்ரையாக வர வரைக்கும் விட்டு இறக்கி சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிளேட்டில் இட்லி பொடியை தூவி கொடுத்தோன்னா சுவையான ஓட்ஸ் நீர் கொழுக்கட்டை ரெடி. ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கலர் டோன் வந்து பார்த்தீங்களா, இந்த கொழுக்கட்டை இதே அப்படியே சேஞ்ச் ஆகிருக்குது. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது. ஸோ இந்த பிளேட்டில் ஸோ இது எப்படின்னா உங்களுக்கு அந்த பருப்பு வகைகள் நிறையா இருக்கும், உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மாதிரி அந்த பருப்போடு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் இதில் மேலே லைட்டாக அப்படி தூவி விடுங்க இட்லி பொடி. ஏன்னா இட்லி பொடியில் வந்து கொஞ்சம் காரம் இருக்கும். இப்போ இதில் வந்து காரத்துக்குன்னு சொல்லி நம்ம இதில் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. ஏன்னா யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கும் போது நம்ம வந்து காய்ந்த மிளகாய் இல்லை பச்சை மிளகாய் அப்படி போடுவோம், அந்த மாதிரி போட்டோன்னா இட்லி பொடி தேவையில்லை. பட் ஆனால் அது யூஸ்வலான ஒரு தாளிப்பு ஃப்ளேவராக இருக்கும். பட் ஆனால் இதோட இட்லி பொடியோடு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் ஃபைனலாக இட்லி பொடி வந்து ஆட் பண்ணுறோம். ஒரு கொழுக்கட்டை அப்படின்னும் போது அது வேறு மாதிரி. இதுவே வந்து நம்ம நார்மலாக அரிசி மாவுலேயே கூட வந்து பார்த்திங்கன்னா கார கொழுக்கட்டைன்னு சொல்லிட்டு இப்படி செய்வோம். அதுவே ஓட்ஸோடு சேர்ந்து செய்யும்போது டேஸ்ட் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி உங்கள்கிட்ட யூனிக்கான ரெசிபீஸ்லாம் இருக்குன்னா அது கீழே போகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய ரெசிபீஸும் நம்மளுடைய உப்பு மிளகுமில் நான் உங்களுக்காக குக் பண்ணுவேன். அண்ட் இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட அகெயின் உங்களை நான் உப்பு மிளகுமில் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.